கோயிலுக்கு முன்னாடி இருக்குது இந்துக்கள்லாம் இழிச்சுவாயங்கிற சர்ச்சை இருக்கு. இதை பார்த்துட்டே போய் சொல்றான், கடவுள் நம்புற முட்டாள், டே நான் முட்டாளு, முருகா முட்டாள், நானு முருகா கிருஷ்ண கிருஷ்ணா முட்டாள், நானு என்ன வீரமா முனிய முட்டாள், நானு என்ன முனிப்பா முட்டாள், நானு என்ன மாரியாயி நான் முட்டாள், நானு என் குலதெய்வமே நான் முட்டாளு, ராமா நான் முட்டாளு அப்படின்னு போய் சொல்ற மாதிரி இருக்கு. இந்த உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை மனசுல போட்டு எத்தனை பேர் குமிஞ்சிருப்பான். இதை படிச்சுட்டு படிச்சுட்டு போய் ஏன் அங்க வைக்கிறேங்கிறதா பாயிண்ட். கொள்கை பல கொள்கை வைக்க பெரியார் சிலைய கூட்ட நீ வச்சுக்கோ, கோயிலுக்கு முன்னாடி ஏன் வைக்கிற? கோயிலுக்கு முன்னாடி வச்சிருக்க இத்தனை நாளா விட்டுருக்கிற, கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நாதி இல்ல, தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல, என்ன அந்த மான உணர்ச்சி இல்ல. மானம் கட்டவங்களா இருந்த இத்தனை நாள் நாங்க இருந்துட்டோம். ஒரு மானத்தோட இருக்கிற ஒரு தலை வந்திருக்கான், அதான் கேக்குறான். ஆமா, எங்களால எப்படி எடுக்க முடியும், எப்படி எடுக்க முடியும், ஆட்சிக்கு வரல எப்படி எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. இன்னும் அந்த மக்கள் முட்டாளா இருக்கட்டும், ஆட்சிக்கு வர முடியல, முட்டாளுங்கிறத ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, திமுக இருந்தாங்க இருக்காங்க வச்சுங்க சார், யாரா இருந்தாலும் சார் கருணாநிதியே கலைஞரே திகாவில தான் வந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் வச்சுங்க, பெரியாரே காங்கிரஸ் தான் வந்தாரு. நாட்டு எங்க வேணாலும் இருக்கலாங்க, வளரும் போது எனக்கு வந்து என்ன ஆளாக்கிய தலைவர்கள் ரெண்டு பேர் எம்ஜிஆர் கலைஞரும், எனக்கு வந்து தேசிய அரசியலுக்கு என்ன வந்து தகுதி உள்ளவனா ஆக்கிட்டு போயிட்டாங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு தேசிய அரசியல் எனக்கு மோடி பிடிச்சி தான் போயிருக்கு, அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். இங்க எவனா யாருக்கும் அதுக்கு சமமான தலைவர் நான் நினைக்கல. நான் அந்த காலத்திலே இந்த தலைவர்களை தவிர வேற எந்த தலைவரும் ஏத்துக்கல. இருக்கிற போதே அதிமுக அத்தனை தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிற அத்தனை தலைவர்களும் ஏறத்தான் 98% என்னுடைய ஜூனியர்ஸ். ஆனா வச்சுங்க இவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கூட. ஆனா ஒன்னு தெரிஞ்சுங்க, அப்பவும் கூட எம்ஜிஆரை தவிர்த்து வேறு ஒருவரை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஃபாலோ பண்ணவே கிடையாது. அதே மாதிரிதான் கலைஞர்கிட்டையும், கலைஞரை தவிர்த்து வேறெல்லாம் அண்ணன்மார்களா இருக்கலாம், உயரமாட்டியார் கூட எனக்கு அண்ணன் தான், எல்லாரும் வச்சுக்கலாம், பேருக்கு தலைவரே கூப்பிடலாம். தலைவரா ஏத்துக்கிறது கலைஞர் தவிர வேற ஒருத்தர் தலைவர் ஏத்துக்கல. அதனால கூட யாருமே ஏங்க, அது வந்து நிறைய வந்து ஒரு இத்தனை கேஸ்ல வந்து குற்றம் சாட்டப்பவர்கள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் எத்தனையும் பாருங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களே தவிர இதுவரைக்கும் ஒரே கேச போட்டுட்டு 9 கேச போட்டுக்கிட்டு இது பெயில் வரும்போது அதுக்கு போறது அதுக்கு போறது இதுதான் நடக்கே தவிர குற்றம் சாட்டப்பட்டவர்களை தவிர. ஆனா அங்க குற்றவாளிகளாக தண்டனை பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதை சொல்லுங்க. ஏங்க குற்றம் சாட்டவர்கள் எல்லாத்தையும் ஒரு சொசைட்டி என்ன, ஒரு சொசைட்டில எல்லாம் தான் இருப்பாங்க. அதிகமா பாதிக்கப்படுதான் ஆகத்தான் செய்யும், அதையெல்லாம் சமாளிச்சு மேல போய்தான் செய்யணும். ஒரு ஆளு கட்சி இருக்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து போலீஸ கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, வேற வேலை பாக்குறது இல்ல, இந்த வேலைதான் பாக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பார்த்து தேடி தேடி இதை கொடி கம்பத்துக்கு போய் இவ்வளவு போலீஸ் போய் நிறுத்துறான், ஜேசிபி கொண்டு போய் நிறுத்துறான், கமிஷனர் போய் நிற்கிறாரு, டிஐஜி போய் நிற்கிறாரு, எதுக்கு? ஆனா இத்தனை கொலை நடந்தது, இத்தனை கொலை நடக்குது, இன்னும் கூட கேட்டாரே நேத்து
ஜாதி பிரச்சனையில டேங்க்ல கொண்டு போய் மலத்தை கரைச்சிட்டாங்க. அவன் ஆறு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலையா? அது பிடிக்கலையா? ஆக சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவங்க வந்து அதிகமா நாட்டகான்றது இல்ல. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பிஜேபி. இப்ப ஏன் பயப்படுறாங்கன்றா எனக்கு கேள்வி. நீங்க தான் பெரிய கட்சியாச்சே, நாங்க தான் நான் இது நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சின்னு சொல்றேன் இல்ல. ஏன் பயப்படுற? என் கூட எங்க பிறந்த உனக்கு என்ன? நாங்க கடவுள் மறுப்பு கொள்கைக்கு எதிராக இருப்போம். எங்களுக்கு தேசியமும் தெய்வீகமும் எங்களுடைய அடிப்படை கொள்கை. தேசியமும் தெய்வீகமும் அடிப்படை கொள்கை. இந்த தேர்தலை அப்படி சந்திப்பதிலே நாங்கள் எந்த விதமான பின்னோக்கி செல்ல தயாராக இல்லை. எங்களுடைய லட்சியம் இந்த தேசம்தான். அதே மாதிரி எங்களுடைய லட்சியம் தெய்வீகம் தான். ஆக தெய்வீகமும் தேசியமும் எங்களுடைய லட்சியம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரோடு அணி சேர்கிறோம், அவர்கள் எந்த மாதிரியான கொள்கை வைத்திருக்கிறார்கள், நாளைக்கு காமன் மினிமம் புரோகிராம் கொண்டு வரணும், ஒரு தேர்தலுக்கான அறிக்கை கொடுக்க வேண்டும், இதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனா எங்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி முழுக்க முழுக்க தேசியமும் தெய்வீகம் தான். இதுக்கு எதிராக எந்த தலைவர்கள் சொல்லியிருந்தாலும் எந்த தலைவர்கள் பேசினாலும் அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு தயங்கவே மாட்டோம். உறவு உறவு ஒட்டு இதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆக பாமக தலைவர் சொல்லிவிட்டார் என்ற உடனே பயந்து நடுங்கி ஓடி ஐயோ பெரியார பத்தி சொன்னாங்க. நாங்க சொல்ற சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எது சொல்லு என்ன முட்டாளுமா? நான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒருத்த வந்து கேட்கலாம் இப்பதான், ஏண்டா உன்னை முட்டாளும் சொல்லி எழுதி வச்சிருக்கான், அதை வச்சிருக்க முடியுமா? எனக்கு ஓட்டு போடு, நான் தூக்குறாங்க. இருக்கும் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஒவ்வொருத்தனும் பேசுறானா இத மாதிரி வெளிப்படையா சொன்னானா இருக்கும். பயந்துகிட்டு இவன் ஓட்டு போட மாட்டானா, அவன் ஓட்டு போட மாட்டானா, அதை பண்ண மாட்டான், இதை பண்ண மாட்டான். எங்களுக்கு என்ன லட்சியம்? எதுக்கு வேணும் பிஜேபி? இதுக்குதான் வேணும் பிஜேபி அப்படின்னு நினைக்கிறவர் இருக்காங்கள. இந்தியாவை பொறுத்தவரை, இந்த பாரத தேசத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் தான் நடைபெறுகிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமையிலே இருக்கும். தமிழ ஒரு யூனிட்டுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் காஷ்மீர்லிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இதுக்கு முன்னாடி தேர்தல் வரைக்கும் இங்க இருக்கிறவங்க போய் காஷ்மீரில் நிக்க முடியாது. ஆனா இப்ப காஷ்மீருக்கு போய் கூட நிக்கலாம். நீங்க இங்க இருக்கிறவரு காஷ்மீருக்கு போய் நிக்கலாம். அதனால யார் வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாம் தேர்தல். ஆக நாடாளுமன்ற தேர்தல் சிங்கிள் யூனிட். சட்டமன்ற தேர்தல் என்பது அனதர் யூனிட். உள்ளாட்சி தேர்தல் என்பது அனதர் யூனிட். சோ நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாரத தேசத்துக்கான தேர்தல். இதனுடைய கூட்டிய என்டிஏ கூட்டணி இருக்கு. அந்த என்டிஏ கூட்டணி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை தான். நாங்க பெரியார் சிலை எடுக்க போறோம், அதுக்கு ஆதரவு கொடுக்கறோம், கேக்குறோம், ஆதரவு கொடுத்தா வரட்டும். நாங்க பெரியார் திருப்பி திருப்பி தான் பெரியாருடைய நல்ல கொள்கைகளில் எங்க பாரதிய ஜனதா மிக தெளிவாக இருக்கு. நாங்க பெரியாருக்கு எதிரிகள் அல்ல, பெரியாருடைய அத்தனை கருத்துக்களுக்கும் எதிரிகள் அல்ல, பெரியாருடைய வாழ்க்கைக்கு எதிரி அல்ல. அவர் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கை அதை இவர்கள் மீண்டும் மிகைப்படுத்தி தமிழன் ஒரு காட்டுமிராண்டி என்று தமிழ் பாஷை ஒரு காட்டுமிராண்டி பாஷன் கூட சொன்னாரு. அப்ப எழுதி வைப்பீங்களா? பெரியார் சொன்னதுல என்ன தமிழே ஒரு காட்டுமராண்டி பாசன் எழுதினாரு. நீங்க செம்மொழி மாநாட்டில் அதை வைக்க வேண்டியதானே? பெரியாருடைய கருத்து செம்மொழி மாநாட்டில் ஏங்க அதை வைக்கல? பெரியார் தான் சொன்னாரு. ஐயோ பெரியார், ஐயோ பெரியார் சொல்றாரு, எழுதுனாங்க பெரியார். அவர் சொன்ன கருத்து அதுல இருக்கிற நல்ல கருத்துக்களை நாங்க வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். அத்தனை கருத்துக்களையும் ஆதரிக்கிறோம். அவர் வந்து
சமூக நீதி கொள்கை சொன்னாரு, தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு உதவும் சொன்னாரு, கோயில் பிரவேசம் சொன்னாரு, ரைட்டு. ஆறு மறுத்தா, ஆனா நம்பரோட எது கோயிலுக்கு பிரவேசம்? அவன் நம்பறான்ல, தாழ்த்தப்பட்டவன் கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான், எது கோயிலுக்கு போறான்? சாமி கும்பிடுதானே? அப்ப சாமி கும்பிட போறோம், முட்டாள் சொல்லி விட்டு முட்டாள் போய் கும்பிடுறா, முட்டாள ஏண்டா உள்ள உள்ள அப்படின்னு கேக்குறியா? மானரோசம் உள்ள அரசியல் தலைவன் வரல, சூடு சொரணம் உள்ளவன் இல்ல. ஆமா, அவன் பூரா அவன் கொண்டாட்டிய போய் சாமி கும்பிட்டு இருக்கான, இவங்க இந்த பிள்ளைங்க சொல்லிட்டு உட்காந்துருப்பான். ஊரைய மாத்திரத்துக்கு வீட்டுல கந்த சஷ்டி விரதம் பாடுவாங்க, அவன முட்டாளும்ப ஜனங்கள்கிட்ட. சார் வேற வழி இல்ல, இல்ல சார், சார் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம், வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம், முடிவு மக்கள் கையில். தமிழகம் சேர்ந்ததுதான் சார் ஆல் இண்டியா, தமிழகம் உள்ளிட்டதுதான் சார் இந்தியா, தமிழகம் என்ன பெரிய தீவு கிடையாது சார். சார் தேசியத்தை நோக்கி தமிழகம் வந்துருச்சு சார், தேசிய பார்வை மக்களுக்கு வந்துட்டா தீர்ந்து போச்சு. நீங்க எத்தனை வீட்டுல எல்லாம் பத்து வீட்டுல ஒரு ஆள் வெளியில தான் வேலைக்கு வேலையில இருக்கான். என்ன நீங்க அவரு நான் பார்லிமெண்ட் போர்டில் நான் இல்ல, ரெண்டாவது வந்து அதனுடைய முடிவு எடுக்கிற இடத்துலயும் நாங்க இல்ல, எங்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் தமிழ்நாட்டில் ரெண்டு தொகுதியில் கூட வந்து நிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு விருப்பம். என்ன அப்புறம் விருப்பம் வரணும், கட்சி அனுமதிக்கணும், அதை பத்தி தேர்தல் போது பேசிக்கலாம். நான் தான் ஏற்கனவே தேர்தல் நிக்கலன்னு சொல்லிட்டேன், அப்புறம் அதை திரும்பி திரும்பி சொன்னா அப்புறம் மத்தவங்க பயப்படுறீங்களா? அடுத்த கேள்வி சாமி வாங்க, எல்லாம் தீபாவளி நல்வாழ்த்து.